ஹாய் ஆல் ஆஃப் யூ, வணக்கம் எல்லாத்துக்கும். ஜெனவாஸில் பிபிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆல்சோ, அதுக்கப்புறம் பிடெக்குக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அகாடமிக், வொக்கேஷ்னல், ஸ்பெஷல் கேட்டகிரிஸ் மூணு பேர்த்துக்குமே தனித்தனி ரேங்க் லிஸ்ட் தான் வரப்போகுது. ஸோ இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அதுக்கான அனவுன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ தான் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கான அகாடமிக்கு தனி, வெக்கேஷனலுக்கு தனி, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனித்தனியாக ரேங்க் லிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட கட் ஆஃப் வைஸ் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆன்லைன் கவுன்சிலிங் தான் உங்களுக்கு நடக்கும், ஆஃப்லைனில் கிடையாது, ஆன்லைனில் தான் நடக்கும். ஸோ டெனவாஸில் இருந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது இன்னும் 10 டேஸ்க்குள்ளே வந்துடும். இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். என்ஆர்ஐ, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் கோட்டாக்கு இன்னும் டேட் இருக்குது இல்லையா, லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெனவாஸோட அட்மிஷனோட போர்ட்டலில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே என்ன இருக்கும், உங்களுக்கு அப்ளை ஆன்லைன்னு இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா வெல்கம் டு ஆன்லைன் அப்ளிகேஷன். அதில் வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க, என்னென்னா உங்களுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, 8/10/2021 உங்களுக்கான லாஸ்ட் டேட். ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அண்டர் கிராஜுவேட் அப்ளிகேஷன் 21-22 க்ளோசஸ் ஆன் 8/10/2021 6 PM ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே என்ஆர்ஐ அண்டு ஃபாரின் நேஷனல் இவங்க வந்து லாஸ்ட் டேட்குள்ளே கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு மேலே என்ன டவுட் இருந்தாலுமே கேளுங்க. உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கண்டிப்பாக ஆன்லைனில் தான் நடக்கும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னாலுமே எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி ஃபைலில் போட்டு வச்சுருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.